அடுத்தது நம்ம சேனலில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் நான் வந்து போட போகிறேன். இந்த நெல்லிக்காயுடைய நெல்லிக்காயுடைய பலன்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் இந்த நோம்பு டைமில் வந்து இந்த நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு நோம்பு திறந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதே அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த நெல்லிக்காய், பெரிச்சம்பழம், பனவெல்லாம் மூணுமே ரொம்ப ஹெல்த்தியான பொருள். இதை நான் இப்போ எப்படி செய்யறேன்னா, முதல்ல வந்து நெல்லிக்காயை இந்த மாதிரி துருவிக்கணும். இப்போ நான் முதல்ல துருவி வச்சுருக்கேன். அடுத்து பெரிச்சம்பழம் ஒரு நாலு அஞ்சு பழம் எடுத்துக்கலாம். ஒரு கட்டி பனை வெல்லம், இது பனை வெல்லம். இதை வந்து உடச்சி நம்ம இதில் போட்டுக்கலாம். பனை வெல்லம் இல்லைன்னா பனை கல்கண்டும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை போடலாம் இருந்தாலும் இது ரெண்டு தான், இந்த ரெண்டும் இதில் சேர்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நான் உடச்சி இதில் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் வந்து ஜூஸுக்காக நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சு, நல்லா நைஸாக அரைக்கணும். இதை அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் என்ன செய்யணும், ஒரே ஒரு சுட்டியை உப்பு போடணும். அது உப்பு எனக்குன்னா நெல்லிக்காய் வந்து தோறு, அது நம்ம இனிப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த உப்பு போட்டிங்கன்னா அந்த இனிப்பை எடுத்து காட்டும். இப்போ இதை வடிகட்டிக்கணும். இப்போ ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி. அரைச்சி நம்ம வடிகட்டியாச்சு. இது வந்து கலர் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கருப்பாக தெரியான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பனை வெல்லம் இதில் போட்டோம் இல்லைங்களா, அதனால் வந்து கலர் இது இப்படி தான் தெரியும். இது சர்க்கரையும் இதில் போட்டு செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பனங்கல் கண்டு போட்டிங்கன்னா இந்த கலர் இந்த கலர் வரலாது, அது வந்து கலர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ இதை கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து நீங்கள் தினசரியும் போட்டு சாப்பிட்லாம். ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு உடம்புக்கு வந்து நல்ல ஹெல்த் கிடைக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எங்கள் சேனல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.